உங்கள் அனைவரையும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் சார்பாக வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கடந்த 46 ஆண்டுகளாக புதுக்கோட்டையின் போற்றுதலுக்குரிய பெரியவர்களால் நடத்தப்பட்டு வந்த இந்த விழாவை கடந்த 2 ஆண்டுகளாக நான் தலைமையேற்று ஒரு பெருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா, வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சொன்ன கம்பனின் பெயரால் இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதாவது உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன, 1-2 பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த உலகம் அத்தனை உயிர்களுக்கும் பொதுவானது, அதில் மானுட பிறவியும் ஒன்று. இந்த கம்பன் கழகத்தின் இந்த விழா அழைப்புதலே அந்த அர்த்தத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கம்பன் சொல்கிறான், மானுட பிறவி ஒன்று மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாத்து தானும் வாழக்கூடிய தகுதி பெற்றது என்று சொல்கிறான் கம்பன். ஔவையார் சொல்கிறார், அரிது அரிது மானிடராதல் அரிது என்று சொல்கிறார். அவ்வளவு பெருமைக்குரிய இந்த மனித பிறவி, இந்த மானுடம் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன என்பதை கம்பன் விழாவாரியாக சொல்லியிருக்கிறார். மொழி, தமிழ்மொழி மிகவும் பழமையானது, தொன்மையானது, இது பலரும் அறிந்ததே. ஒரு மொழியின் பெருமை என்பது அந்த மொழியில் உள்ள இலக்கியங்களும் காப்பியங்களும் தான். ஒரு மொழியை உலகிற்கு சிறந்த மொழியாக, பன்மையான தொன்மையான மொழியாக எது எடுத்துச் சொல்கிறது என்றால் அந்த மொழியில் உள்ள இலக்கியங்களும் காப்பியங்களும் தான். அந்த வகையில் இலக்கியங்கள் காப்பியங்கள் மக்களுக்கு வாழ்வியல் நெறிமுறைகளையும் அறம் சார்ந்த கருத்துக்களையும் சொல்கிறது. மற்ற இலக்கியங்கள் காப்பியங்களை விட நாம் கம்பனின் காப்பியத்தை மையமாக வைத்து அதை பெரிதாக போற்றி இங்கு விழா நடத்தி வருகிறோம். கற்றலின் கேட்டல் நன்றி என்று சொல்வார்கள். இந்த கம்பன் விழாவானது 10 நாட்கள் நடத்துகிறோம். கம்பனின் கருத்துகள் அடுத்த தலைமுறையை சென்றடைய வேண்டும் என நினைக்கிறோம். அதற்கு இந்த கம்பன் கழக நிர்வாகிகள் அல்லது ஆலோசனை குழு உறுப்பினர்கள், இப்போ நான் தலைவர் இருக்கிறேன், செயலாளர் இருக்கிறாரு, சகோதரி பாரதி இருக்காங்க, ஆலோசனை குழுவில் வழக்கறிஞர் சந்திரசேகர் இருக்கிறாங்க, மருத்துவரில் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாங்க, நாங்களே 10 நாள் இருந்து பேசிக்கிட்டு இருந்தால் இங்கே எத்தனை பேர் வந்து அந்த செய்தியை கேட்பாங்க? அந்த நாங்கள் நினைக்கக்கூடிய அறம் சார்ந்த கருத்துகள் மக்களையும் இன்றைய தலைமுறையையும் சென்றடைய வேண்டும் என்றால் நாங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் அது சரியாக இருக்காது. அதற்காகத்தான் இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா, அபுதாபி, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களையும் நல்ல சமூக சிந்தனை கொண்ட நீதி அரசர்களையும் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட அரசியல் தலைவர்களையும் வணிக பெருமக்களையும் அரசு அதிகாரிகளையும் அழைத்து 10 நாட்கள் இங்கு விழா நடத்துகிறோம். ஒவ்வொருவர் பேசுவதும் ஒவ்வொருவருக்கு புரியும். இங்குள்ள ஐயா இலக்கியவாதி ஜெயராஜய்யா பேசுவது சில பேருக்கு பிடிக்கலாம், நீதி அரசர்கள் பேசுவது சில பேருக்கு பிடிக்கலாம். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நாங்கள் நினைக்கக்கூடிய கருத்து இந்த மக்களை சென்றடைய வேண்டும். ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த கருத்தை கொண்டு செல்வதற்கு வேறுபட்ட கருத்துகள் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒன்றிணைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்பது எங்களது நோக்கம். உதாரணமாக நாம் மாலை ஒன்றை கட்ட விரும்புகிறோம். ஒரு மாலையை ஒரே ஒரு வண்ண மலரை மட்டும், அதாவது ஒரு கலர் பூவை மட்டும் வச்சும் அந்த மாலையை கட்டலாம். ஒரு 4-5 கலரில் பூவு, அந்த மலர்களை, அந்த ஒரு 4-5 கலரில் உள்ள மலர்களை வச்சும் அந்த மாலையை கட்டலாம். ஒரு மாலையில் ஒரு 4-5 கலர்களை மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாலை மிக பிரம்மாண்டமாக இருக்கும்.
அதுபோல நமக்கு அந்த மாலையில் வைக்கக்கூடிய மலரில் எதில் வாசனை இருக்குது, எதில் வாசனை இருக்குங்கிறது நம் நோக்கம் அல்ல. மாலை அழகாக இருக்கணுங்கிறது தான். சொல்லுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, வார்த்தையை கொட்டிராதியா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்கள்ட்ட அளந்து பேசுப்பான், நிதானமாக பேசுப்பான்னு சொல்லுவாங்க. அதில் கம்பனின் சொல்லுக்கு பெரிய ஆன்மீக சக்தி உண்டு. அந்த கம்பன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியதை இன்று மேடை போட்டு பேசி கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள அறம் சார்ந்த கருத்துக்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துகள் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கருத்துகள் பேசக்கூடியதாகவும் பின்பற்றக்கூடியதாகவுமே கண்டிப்பாக இருக்கும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், பொருள் ஈட்டினோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் என்று இல்லாமல், அடுத்த தலைமுறைக்கு, இந்த சமுதாயத்திற்கு, சமூகத்திற்கு என்ன செய்கிறோம், என்ன செய்துவிட்டு போகிறோம் என்ற கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஒரு ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்வது, மருத்துவம் பார்க்க வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி படிக்கணும்னு விரும்புகிற பிள்ளைங்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துவது, அது மாதிரி அதெல்லாம் எப்படி ஒரு சேவையோ, அது மாதிரி இன்றைய இளைய சமூகத்தினருக்கு எல்லாமே ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கிடைச்சிருது. அவங்களுக்கு கிடைக்காதது ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு, சொல்லித்தர்றவங்களுக்கு, பெற்றவர்களுக்கும் நேரம் இல்லை. அவர்களுக்கு இந்த செய்தி ரீச் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கம்பன் தன்னோட இலக்கியத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு எப்படி இருக்கணும், அண்ணனும் தம்பிக்குமான உறவு, நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கணும், பணிவு, கருணை, நீதி, நேர்மை, நியாயம், அத்தனையும் சொல்லி இருக்கிறார். அவர் விட்டு சென்ற கருத்துக்களே இல்லை என்று சொல்லலாம். பொதுவாக மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறங்களிலும் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்கிறார். இங்கு இந்த கம்பன் கழக மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கும் உயர்வான பல பொறுப்புகள் இருக்கிறது, பல முக்கியமான வேலைகள் இருக்கிறது. அது அனைத்தையும் சற்று ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் இந்த 10 நாட்கள் இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பேற்பட்ட மனிதனுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இல்லாமல் இருக்காது. அதை கம்பரே பல இடங்களில் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். ஒரு சக்கரவர்த்தியின் மகன் காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல், காட்டிலே அந்த சக்கரவர்த்தியின் மகனுக்கு என்னென்னவெல்லாம் நேரக்கூடாதோ அது எல்லாமே நடக்கிறது. அது அனைத்தையும் எதிர்கொண்டுதான் திரும்ப அந்த சக்கரவர்த்தியின் மகன் மறுபடியும் நாடாள வருகிறார். அதுபோல நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் என்ன நிலையில் இருந்தாலும், தமிழ் மொழியையும் தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதே நமது முதல் கடமை என்று சொல்லி இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, இந்த விழாவிற்கு தொடர்ந்து இன்னும் 10 நாட்களும் நீங்கள் நல்லாதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.